வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் வேணி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜீவனம் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட ஜீவனம் கிச்சனில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இது வந்து மேங்கோ சீசனுங்கிறதுனால மேங்கோவை வச்சு ஒரு அருமையான ஐஸ்கிரீம் சிம்பிளாக வீட்லேயே எப்படி பண்ணலாங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்ங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக ஒரு 600 ml அளவு பால் எடுத்துருக்கேங்க. இந்த பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சிக்கலாம். நீங்கள் பால் காய்ச்சிறப்ப நல்லா கை விடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிச்சுனா உங்களுக்கு ஐஸ்கிரீமோட ஃப்ளேவர் வந்து மாறிடும். பால் வந்து நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்த பால் கூட ஒரு 1 tbsp அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துனிங்கனா உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிளேசியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் வந்து 1 tbsp அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேங்க. இந்த கஸ்டர்ட் பவுடரில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து பச்சை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள், சுடு தண்ணி வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க. நம்ம கொதிச்சிட்ருக்கிற பால் கூட ஒரு 170 g வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்க்கரை ஆட் பண்ணிக்கங்க. நம்ம இதில் வந்து மேங்கோ ஆட் பண்ணுறோம். மேங்கோலேயும் வந்து அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் வந்து நான் இன்றைக்கி 170 g வந்து சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது கூட நம்ம கலக்கி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துன பின்னாடி நல்லா வந்து கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா திக்காகி வர ஸ்டேஜில் ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டிட்டு ஆற விட்டுருங்க. நம்ம இன்னைக்கு வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் செய்கிறதுனால ஒரு 1/4 kg அளவுக்கு மாம்பழத்தை எடுத்துகிட்டு தோல் நீக்கிட்டு பொடி பொடியாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க. பொடி பொடியாக நான் இருக்கிற மாம்பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் மிக்சரையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பிளெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து திக்காக வருதுன்னு. அது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஐஸ்கிரீம் கரைச்சி எடுக்கிறப்ப இப்போ வந்து இந்த கலவையை வந்து நம்ம 3 மணி நேரம் வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோங்க. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து கொஞ்சம் கொல கொலன்னு வச்சோம். இப்போ வந்து கொஞ்சம் சைடு எல்லாமே வந்து ஐஸ் ஃபார்மாக இருக்குது. இந்த கலவையை திரும்பவும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோங்க. இதே மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு வந்து சாஃப்டான ஐஸ்கிரீம் வந்து கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு 2 times வந்து இந்த ப்ராசஸ் வந்து திரும்ப திரும்ப பண்ணி வைக்கிறப்ப ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச விழுதோ அதே டப்பாவில் போட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோங்க. திரும்பவும் ஒரு 3 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இது வந்து நல்லாவே செட் ஆகிருக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கனாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு இது செட் ஆகி வந்திருக்குன்னு. இதை வந்து நீங்கள் திரும்பவும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச கலவையை மறுபடியும் நம்ம அதே டப்பர்வேரில் போட்டுட்டு
ஒரு 8 மணி நேரம் வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் நைட் ரெடி பண்ணிங்கன்னா ஓவர் நைட் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்கள். ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஐஸ்கிரீம் வந்து ரெடியாயிருக்குங்க. நைட்டு ஃபுல்லாகவே நம்ம அதை ஃப்ரீஸ் பண்ணியிருந்தோம். அடுத்த நாள் உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் அது எப்படி வந்திருக்குன்னு. அந்தளவுக்கு அருமையாக வந்திருக்குங்க. இதை வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்கூப்பர் வச்சு எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணுறப்ப ஸ்கூப்பரை வந்து எப்போவுமே வந்து சுடுதண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு ஐஸ்கிரீம் வரும். பாருங்கள் நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து எந்த அளவுக்கு அருமையாக வந்திருக்குன்னு. கடையில் வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்குதோ அதே மாதிரி டேஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கி செஞ்ச ஐஸ்கிரீம்லேயும் இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து அதிக அளவு பொருள் எதுவுமே தேவைப்படாதுங்க. வீட்டில் இருக்கிற சிம்பிளான பால், கஸ்டர்ட் பவுடர் இதை வச்சே நீங்கள் செஞ்சிடலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். செலவு அதிகம் இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு ஃபேமிலிக்கு இதே மாதிரி ஒரு ஐஸ்கிரீமை செஞ்சு கொடுத்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம செஞ்ச மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருந்துச்சு. நான் எப்படி பண்ணேன்னு நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு டைமுமே கரெக்டாக வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுங்கள். ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 3-4 டைம் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். அது போக உங்களுக்கு நல்லா கிளேசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு அருமையான ரெசிபியோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.